கணவன் மனைவியின் உறவை பற்றி பேசும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அது போன்ற குடும்பத்தாரி பார்த்தாலே மரணமில்ல பெருவாழ் வரும். நான் பார்த்திருக்கிறேன் பிறப்பட்ட குடும்பத்தார்களே, அன்பு பொருந்திய மனைவி, கருணை பொருந்திய கணவன், தயசிந்தி உள்ள கணவனும் அன்பு பொருந்திய மனைவியும் சேர்ந்து செய்த புண்ணியம். அதுபோன்ற புண்ணியவான்களை பார்ப்பதை பார்த்தால் புண்ணியமே. அதுபோன்ற புண்ணியவான்கள் ரோட்டில் பார்த்து அது மாதிரி புண்ணியவான்கள் தெரியல வரும்போது பார்த்தால் பார்க்கப்பட்டவன் அத்தனை ஒரு பாவத்தையும் பொடியாக்குவாள். அப்படிப்பட்ட கணவனாக அமைய வேண்டும், அப்படிப்பட்ட மனைவியாக அமைய வேண்டும்னா அதை அமைத்து தருவதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். ராமலிங்கசாமிகள் என்ன சொன்னார், இப்படி இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கம் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை சொல்லும்போதே அந்த கொள்கை கடைப்பிடிக்கும்னு சொல்லும்போதே இந்த மாதிரி கூட்டமாக வேண்டும். இது போன்ற கூட்டம் மிகுதி ஆக ஆக நாட்டில் பருவமழை பெய்யும், எல்லா நன்மையும் உண்டாகும், நாட்டில் வளம் போகும், பலம் இருக்கும். இப்போ சில இது எங்கே பார்த்தாலும் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ எனது நோக்கமே எங்கே பார்த்தாலும் அன்னதான செய்யுங்கள் அன்னதான செய்யும் சுட்டு வரோம். இன்னும் உலகம் காப்பாற்றப்பட வேண்டும், இன்னும் சில பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்கிறான். இந்த உலகத்தை காப்பாற்ற வேணும் என்றால் ஒரு 100 குடும்பம் தமிழகத்தில் இருந்தால் போதும். அது எந்த குடும்பம்னு கேட்டான், கருணை உறுந்திய மனைவி, ஏழைகள் பசியாற்ற வேண்டும், ஏழைகள் பசியாற்ற வேண்டும், சுகாக செய்ய வேண்டும், சுகாதாரமாக செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற பெண்ணும், அதை பசி தேலை கொடுக்க வேணுங்கிற கணவனும், இது போன்ற ஒரு 100 குடும்பம் தமிழகத்தில் இருந்தால் தமிழகத்துக்கு எந்த இடையூறும் வராது. 100 குடும்பம் போதும், இந்த தமிழகத்தில் 6 கோடி பேர் இருக்கிறாங்க. 6 கோடி பேருக்கு 100 குடும்பத்தை நான் விரும்புகிறேன். 100 குடும்பம் இது போன்று தமிழகத்தில் இருந்தால் போதும், இந்த உலகத்தை தமிழகத்தை காப்பாற்றலாம். இந்த 100 பேருக்கு 100 குடும்பம் இருந்தால் இந்தியாவை காப்பாற்றலாம், இந்த 100 குடும்பம் இருந்தால் உலகத்தையே காப்பாற்றலாம். இந்த வாய்ப்பு உருவாக்கி தருவதுதான் ஜீவகாரண்ய ஒழுக்கமாகும். ஆகவே அந்த குடும்பம் நாளுக்கு நாள் பெருக்க வேண்டும். பேசி வர இப்போ நான் டெலிஃபோனில் பேசிட்டு வரேன், ஒவ்வொருத்தரையும் பேசிட்டு வரேன், என்ன தானே செஞ்சீங்களா, கறி சாப்பிட்டீங்களா, வேலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றோம், அதுவே ஒரு தொண்டாக செஞ்சுட்டு வர்றோம். ஆகவே 100 குடும்பத்தை உருவாக்க வேண்டும். அதை நம்ம சங்கம் தான் உருவாகிட்டு வருது. இப்போ 100 குடும்பம் உருவாக்கணும், அது ரொம்ப நல்ல மனசோடு சமைக்கும் போது எந்த சிந்தனை இருக்கக்கூடாது, செலவாகுதே நினைக்கக்கூடாது. அதை பற்றி அவசியம் இல்லை. மாங்கல்யத்தை வித்தாவது நான் செய்வேன், விற்க வேண்டிய அவசியம் வரவே வராது. தெரியுங்களுக்கு மாங்கல்யத்தை வித்தாவது நான் தர்மகாரியம் செய்கிற பெண்ணுக்கு வறுமை வருமோ, வருமோ அவர் வரவே வராதுண்ணா. கடைசி இதுதான், தாலிக்குடி தான் இருக்குண்ணா. இதை விற்றாவது அன்னதானம் செய்கிறேன்னு சொல்லுகின்ற ஒரு பெண் இருந்தால் வறுமை விற்கக்கூடிய சூழ்நிலை வருமாண்ணா. தங்கத்துக்கு வந்து குமிச்சிட்டு போட்டுவோம் ஆசன். அதான் சொன்னார், எங்கேயே கருணை இயற்கையில் உள்ளன, அங்கேயே விளங்கி அறுப்புன்னு ஜோசி பண்ணார். அது மாதிரி பண்புள்ள குடும்பத்தாருக்கு வறுமை வருமோ, வறுமை வருதான் விடுவானோ ஞானிகள் விடமாட்டார்கள். அகச்சியன் விடுவாரா? இது போன்ற ஒரு பண்புள்ள மக்களுக்கு வறுமை வருமோ? வரவே வராது, வரவும் வரவே வராது, வரவே வராதுண்ணா. ஆகவே பண்புள்ள குடும்பத்தை உருவாக்குவதே ஜீவானி ஒழுக்கமாகும். இந்த சங்கம் அதான் செஞ்சிட்டு இருக்கிறது. இப்போ செஞ்ச சங்கம் என்ன செய்யுது, மகத பக்தியை நீதி போதிக்குது. மாத ஒரு கண்ணாதான் செய்யுதா செய். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.